அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்மீகமும் வெத்தலையும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் நமக்கு வந்து வெத்தலை வந்து எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோம், இது இல்லாமல் வெத்தலையை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மறந்து போன விஷயங்களையும் நம்ம வந்து இப்போது வந்து தெரிஞ்சிக்கலாம். வெத்தலையும் பாக்கும் இன்றைக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெத்தலை பாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகத்துலேருந்து எல்லா விஷயங்களிலையும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த வெத்தலையை வந்து வெறும் வெத்தலையாக போடக்கூடாது. ஸோ வெத்தலை கூட பாக்கு சேர்த்து தான் போடணும். இந்த மாதிரி வெத்தலையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாருங்க, இப்போ வெத்தலை எடுத்துக்கிறோன்னா இந்த வெத்தலையில் இந்த காம்பு பகுதியும் இந்த நுனி பகுதியும் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா முன் பகுதியில் வந்து சுண்ணாம்பு தடவக்கூடாது, பின்னாடி தான் வந்து சுண்ணாம்பு தடவணும். அதே மாதிரி வெத்தலையில் வந்து வெத்தலை வெறும் வெத்தலையாக போடக்கூடாது, பின்பக்கம் சுண்ணாம்பு தடவிட்டு தான் போடணும், பாக்கு சேர்த்து தான் சாப்பிட்ணும். சில பேர் வெறும் பாக்கு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, வெத்தலை கூட சேர்த்து தான் சாப்பிட்ணும். ஸோ இது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்க வெத்தலை பாக்கு வந்து போடணும், தாம்பூலம் தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமையான ஒரு முறை வந்து நம்ம பழக்கம் இன்னுமே இருந்துகிட்ருக்கு. சிட்டி சைடும் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் அதை வந்து மறந்துட்டாங்க. கிராமத்து சைடு இன்னுமே வந்து அந்த பழக்கம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வெத்தலை பாக்கு இல்லாமல் இந்த பூஜைகள் எதுவுமே நிறைவு அடையாது. நம்ம பழம் வைக்காட்டியும் வெத்தலை பாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வெத்தலை பாக்கு கூட நீங்கள் இல்லைன்னா ரெண்டு டேட்ஸோ இல்லை கல்கண்டோ இல்லை ரெண்டு துண்டு வெள்ளமோ கூட வச்சு நீங்கள் பூஜையை வந்து செய்யலாம். ஆனால் இந்த வெத்தலை பாக்கு இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான பூஜையும் நமக்கு வந்து நிறைவடையாது. அந்தளவுக்கு புனிதமானது இந்த வெற்றிலை. இது வெத்தலை கிடையாது, இதனுடைய வந்து ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் வந்து வெற்றிலை அப்படி தான் வந்து சொல்லுவாங்க, சொல்லணும். அதேமாதிரி யார் யாரெல்லாம் இந்த வெத்தலையை வந்து யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா மனைவி கணவனுக்கு மடித்து கொடுக்கலாம். இப்போ ஆனால் உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு மடித்து தரக்கூடாது. அதேமாதிரி மகன் தாய்க்கு மடித்து தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகள் தந்தைக்கு மடித்து தரக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்து கஷாயம் நமக்கு வந்து பல வகையில் வந்து பயன்படுத்துகிறோம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது வளருதுன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து இது வளர்கிற வந்து வெற்றிலை வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லா வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெற்றிலை நல்லா வளர்ந்து வருது அப்படின்னா அதை பாதுகாத்துக்குங்க. ஏன்னா அது மகாலட்சுமியோடைய ஸ்வரூபம், மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து என்னென்னா அது அப்படி வளர்ந்து வர இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். அதனால் வெற்றிலை நல்லா வளர்ந்து வரப்போ அந்த இடத்த வந்து சுத்தபத்தமாக வச்சுக்குங்க. அதேமாதிரி இந்த வெத்தலையை வந்து வீணாக போச்சுன்னா குப்பையில் போடக்கூடாது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, இந்த வெத்தலையை வந்து குப்பையில் போடக்கூடாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வெத்தலையை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா யாராவது சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க போட்டுப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் அதேமாதிரி வீணாக்காதீங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் மறந்துட்டீங்கனாலும் அந்த வெத்தலை ஏதாவது தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து பூந்தொட்டி வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் கார்டன் இருக்குன்னா அதில் வந்து போட்டுருங்க. ஸோ குப்பையில் வந்து போடக்கூடாது. இந்த மூலிகைகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்த புனிதமான இந்த துளசி, வில்வம், இந்த மாதிரி வந்து என்ன அருகம்புல், வெற்றிலை இதெல்லாம் வந்து குப்பையில் போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைகள். இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.